அன்பார்ந்த சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியனுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்து கொண்டு, நாம் நமது சர்வம் தொலைக்காட்சியின் வாயிலாக பலவிதமான நிகழ்ச்சிகளை எல்லாம் கண்டு கழித்து வருகின்றோம். அதில் நாம் மாதந்தோறும் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படிங்கிறது தமிழ் மாத ராசி பலன்கள். அதில் இந்த விகாரி வருடம் புரட்டாசி மாதம் துலாம் ராசிக்கு உண்டான பலாபலன்களை காண இருக்கின்றோம். துலா ராசி அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தில் வர்றதுனால தாங்கள் எப்போவுமே பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், செல்வந்தர்கள், தனவான்கள், அறிவாளிகள், புத்திசாலிகள், இப்படி பலவிதமாக சொல்லிகிட்டே போகலாம். அப்படி இருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் என்ன நன்மை தீமைகள் நடக்கும், முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய இந்த சந்திராஷ்டம தினங்கள்லாம் எப்போ, வழிபட வேண்டிய தெய்வம் என்ன, இதெல்லாம் காண்பதற்கு முன்பாக நம்மளுடைய ராசிநாதனான சுக்கர பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டு நிகழ்ச்சிக்குள்ள சொல்லலாம். ஓம் ரஜதாபாஜ வித்மகை பிருகு சுதாஜ தீமகை தன்னோ சுக்கர பிரச்சோதயா. ஓம் சும் சுக்கராஜ நமஹா. பொதுவாக ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறதுனால பல நன்மைகள் ஏற்படும். குடும்பம், வாக்கு, தனம் சொல்லக்கூடிய இடத்துல குரு இருக்கார். அதனால் குடும்பம் இனிமையாக இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படும், தாயார் தகப்பனார் நன்மதிப்பை பெறுவார்கள், குழந்தைகள் பிரிந்த கணவன் மனைவிகள் சேருவார்கள், குழந்தைகள் வெளியூரில் இருந்தால் அல்லது ரொம்ப நாளாக பிரிந்திருந்தோம் அப்படிங்கிறவங்களாம் சேரக்கூடிய நேரம். தனம் உண்டாகும், செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் உண்டாகும், கீர்த்தி புகழ் உண்டாகும், நம்மளுடைய பேச்சுக்கு மரியாதை இருக்கும். வாக்குஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால ரொம்ப நாளாக நம்ம சொன்னால் அவங்க கிடக்கா அவன் சொல்கிறது நம்ம என்ன கேட்டுண்டு அப்படிங்கிறவெல்லாம் இப்போ நம்ம ஐயா நீங்கள் சொல்லுங்கள் ஐயா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி பலன்கள்லாம் ஏற்படும் இரண்டாம் இடத்துல. இந்த ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால இந்த யோகங்கள் எல்லாம் ஏற்படும். அப்புறம் பார்த்தோம்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி கேது சஞ்சரிக்கிறது. அதனால் தாயாரனுடைய உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும், மருத்துவ செலவுகள்லாம் குறையும், வெளியூர் பிரயாணங்கள், ஆலய தரிசனங்கள், இன்பச் சுற்றுலாக்கள்லாம் மேற்கொள்ளலாம். புதிதாக தாங்கள் செய்து வந்த தொழிலை விரிவுபடுத்தி புதிதாக புதுசு புதுசாக கிளைகளை ஏற்படுத்தலாம். அரசாங்கத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும், தடைகள் நீங்கும். கோர்ட் கேஸ் இதில் எதாக இருந்ததுன்னா அதெல்லாம் தங்களுக்கு சாதகமாக அமையும். 4, 5, 6, 7, 8 சுத்தம் 9 ராகு இருக்கிறதுனால வெளிநாடு பிரயாணங்கள், வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், படிப்புக்காக செல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த யோகங்கள் உண்டாகும். 11ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால மிகுந்த ஒரு நன்மை பெறக்கூடிய ஒரு பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல புதிய மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், பழைய வீடை சீரமைக்கலாம், புனர் நிர்மாணம் பண்ணலாம், இதெல்லாம் உண்டாகும். 12ஆம் இடத்துல சுக்கிரன் சூரியன் புதன் இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் ஏற்படும், சுப செலவுகளாக மாற்றிக்கணும் அதை. ஏன்னா விரயஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால ராசிநாதன் சுக்கிரன் 12ல் இருக்கார், அதனால் அதிகமாக செலவு வைக்க மாட்டார். அப்படி இருந்தாலும் சூரியன் புதனும் இருக்கிறதுனால அந்த செலவுகளை கல்விக்காக செலவு பண்ண வேண்டியது வரும். யாருக்கு மகனுக்காகவோ தனக்காகவோ படிப்புக்காக கொஞ்சம் செலவுகள் செய்யணும், தகப்பனாருக்காக கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியது வரும். பொதுவாக இந்த துலா ராசி அப்படின்னு எடுத்துருந்தோம்னால் இந்த மாதத்தினுடைய மொத்த பலன்கள்னு பார்த்தா 100%க்கு 90% நன்மைகளும், கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 80% நன்மைகளும், அரசியல்வாதிகள், பெண்கள், கலைத்துறையினருக்கு 85% நன்மைகளும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு 90% நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு மாதம். இந்த துலாராசி நேயர்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய இந்த சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 சந்திராஷ்டம தினங்கள் வருது இந்த துலாராசிக்கு. அதாவது புரட்டாசி 2ஆம் தேதி வியாழக்கிழமை பகல் 1:46 முதல் புரட்டாசி 4ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 8:34 வரையும், அப்புறம் புரட்டாசி 29ஆம் தேதி புதன்கிழமை இரவு 9:07 முதல் ஐப்பசி மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை 4:17 வரை வருது. அதனால் இந்த 2 சந்திராஷ்டம தினங்கள்லையும் தாங்கள் முக்கியமான பணிகளை தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்ள வேண்டும். தாங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னால் முருகப்பெருமான், கந்தக்கடவுள், சுப்பிரமணியர். தினமும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு ஓம் சரவணபவ அப்படின்னு ஒரு 16 முறை சொல்லிவிட்டு
தங்களுடைய அன்றாட பணிகளை துவங்கினால் அந்த நாள் முழுவதும் தங்களுக்கு இனிமையான நாளாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சி தங்களை கவர்ந்திருந்தால் எங்களுடைய சர்வம் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்துமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மேலும் ஜோதிட விவரங்கள், ஜாதகம் வாட்ஸ்அப்பில் பார்க்கறதுக்கு, ஜாதக சந்தேகங்கள், ஆன்மீக சந்தேகங்கள் இது போன்ற இதெல்லாம் இருந்ததுனால் உங்களுடைய ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியார் ஆகிய என்னுடைய தொலைபேசி எண்ணை தெரிவிக்கிறேன். நீங்கள் எப்போ வேணாலும் என்னை தொடர்பு கொண்டு ஜாதகத்தை பற்றியும் ஜாதகம் பார்க்கறதை பற்றியும் மற்ற எல்லா விவரங்களும் தெரிஞ்சுக்கலாம். நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, 9865 9 7 3 7 0. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை அனுப்பிச்சு வச்சாலும் நாங்கள் ஜாதகம் பார்ப்போம், அதற்குண்டான குருதட்சிணை என்னங்கிறத சொல்லுவோம், அதை அனுப்பிச்சு விட்டுடலாம். மற்ற சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். எனவே தொடர்பு கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.